புலிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடகிழக்கின் அமைப்பின் இணைத்தலைவர்களில் ஒருவனாகிய நானும் இந்த பிரதேச வாழ் மக்களும் இணைந்து இந்த இடத்துல இப்பொழுது நாங்கள் ஒரு நினைவேந்தல் அகவணக்க நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கெடுத்து சிரமதான பணிகளை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றும் நாளையும் இதற்கான ஆயத்த நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்து நாளை மறுதினம் இந்த இடத்திலே 10:30 மணிக்கு சரியாக நினைவேந்தல் நிகழ்வுகள் அனைத்தும் வளமை போல் நிகழ்த்த இருக்கிறோம் என்பதை நமது தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம். 2009 மே 18 தமிழ் இன படுகொலை நாளாக பிரகடனப்படுத்தி அதை நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து வருகிற இந்த கட்டத்திலே இதை தடுக்க பல்வேறு யுத்திகளை படையினர் புலனாய்வுத்துறையினர் அதை மேற்கொண்டு வருகிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இந்த தடைகள் அல்லது இந்த குழப்பங்கள் மத்தியிலே தான் இறந்து போன அல்லது கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. தேசத்தின் பால் தேசத்தினுடைய எண்ணங்களை நாங்கள் மனதிருத்தி இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுவது பொது கட்டமைப்புடைய தலைமைத்துவத்தின் அடித்தளத்திலே நமது வடகிழக்கிலே அல்லது புலம்பெயர்ந்து இந்த இலங்கைக்கு வெளியிலும் தமிழ் உணர்வுகளோடு வாழுகிறவர்கள் நமது புலத்திலே வாழுகிறவர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்புகளோடும் நலாசிகளோடும் நமது கொல்லப்பட்ட உறவுகளை இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுவது எங்களுடைய அடித்தள உரிமையாக இருக்கிறது. இதை எவருமே தடுக்க முடியாது. அதை தடுத்தாலும் அதற்கு எதிராக நாங்கள் கொதித்தெழுந்து இந்த நிகழ்வேந்தலை நாங்கள் நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வடகிழக்கு மக்கள் அனைவரையும் அன்புரிமையோடு கேட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வேந்தலின் அடித்தளத்திலே சில வருடங்களாக முன்னெடுத்து வருகிற முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வு பல இடங்களிலும் பல அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்பார்ந்த மக்களே, உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றோ நாளையோ சிறப்பாக மே 18 உங்களுடைய உணவிலே ஒன்றாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் தயாரித்து நீங்களும் உண்டு உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கும் கொடுத்து எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த செய்தியை நாங்கள் எடுத்துச் சொல்வதும் எங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது என்பதை அனைவருக்கும் மீண்டும் மீண்டுமாக நினைவூட்டுகின்றோம். அவை இந்த இடம் எமது இனம் படுகொலை செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை நாங்கள் ஒரு பூரண மரியாதையோடும் உணர்வெழுச்சியுடனும் மக்கள் அனைவரையும் இந்த இடத்திலே பங்கெடுத்து எமது எண்ணங்களை வெளிப்படுத்த நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடுவது மிக மிக முக்கியம் என்பதை நினைவூட்டுகின்றோம். அதோடு இங்கு வர முடியாதவர்கள் உங்களுடைய இல்லங்களிலே அந்த நேரங்களிலே உங்களுடைய உணர்வு பூர்வமான பங்கெடுப்புகளையும் உங்களிடம் எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது ஒரு சடங்காக மட்டுமல்ல, ஒரு உணர்வு ரீதியாக அனைத்து தமிழ் பேசும் மக்களும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அதிலே தொடர்ந்து பங்கெடுக்க அழைக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் குழப்பங்களின்றி வேறு வேறு காரணங்களின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அழிப்பின் நாளாகிய இன்று இந்த நாளை நினைவு கூற அனைவரையும் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் சார்பாக அன்புரிமையோடு வரவேற்றுகிறேன்.